உக்ரைனில் ரஷ்யா தொடுத்து வரும் போரானது நீண்டு கொண்டே வருகிறது. உக்ரைனில் தற்பொழுது 2223 தமிழக மாணவர்கள் சிக்கி தவித்து வருவதாக அரசு தகவலை தெரிவித்திருக்கிறது. உக்ரைனில் அதிகபட்சமாக கார்கிவ் மாநிலத்தில் 728 மாணவர்களும் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைனில் இன்னும் 2223 தமிழக மாணவர்கள் சிக்கி தவிப்பதாக ஒன்றிய அரசுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறது. உக்ரைனில் மாநில வாரியாக எத்தனை தமிழக மாணவர்கள் தங்கியுள்ளனர் என்ற விவரத்தை தற்போது அரசு தெரிவித்திருக்கிறது. உக்ரைனில் அதிகபட்சமாக கார்கிவ் மாநிலத்தில் 728 மாணவர்களும் தலைநகர் கேவில் 352 மாணவர்களும் சிக்கி தவித்து வருவதாக ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு தற்போது தகவலை தெரிவித்திருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். விவரம் என்ன? அதாவது ரஷ்யா போர் தொடுத்திருக்கின்ற உக்ரைனில் தமிழகத்தைச் சேர்ந்த 2223 மாணவர்கள் இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கார்கில் வந்து 723 மாணவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மொத்தம் தமிழகத்தைச் சேர்ந்த 2223 மாணவர்கள் உக்ரைன் முழுவதுமாக உள்ள மாநிலங்களில் இருக்கிறார்கள். இதில் இவனோ பிரான்சிக்குவில் வந்து 84 பேரும், கார்கிவ்ல வந்து 728 பேரும், கிவ்வில் வந்து 352 பேரும் மொத்தமாக சேர்த்து 2223 மாணவர்கள் அங்கு சிக்கியிருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே தமிழ்நாடை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழக மாணவர்கள் அங்கிருந்து பத்திரமாக அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அதற்காக தமிழ்நாட்டினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இருக்கின்ற AKS விஜயன் அவர்கள் தலைநகர் டெல்லியில் முகாமிட்டு மாணவர்களை, அதாவது உக்ரைனிலிருந்து விமானம் மூலமாக அழைத்து வரப்படும் மாணவர்களை இங்கிருந்து வரவேற்று அவர்களை சென்னைக்கு அனுப்பி வைத்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இன்னும் சற்று நேரத்தில் உக்ரைனிலிருந்து சுமார் 240 பயணிகளுடன் ஒரு விமானம் வர இருக்கிறது. அந்த விமானத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 40 மாணவர்கள் வர இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதற்காக தமிழக அதிகாரிகள் AKS விஜயன் தலைமையில் டெல்லியில் இருக்கின்ற விமான நிலையத்தில் முகாமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சுமார் 43 மாணவர்கள் இதுவரை வந்திருக்கிறார்கள். முதல் விமானத்தில் 5 பேரும், இரண்டாவது விமானத்தில் 12 பேரும், மூன்றாவது விமானத்தில் 3 பேரும், அதன் பிறகு 2 பேர், நேற்றைய தினம் 21 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். மொத்தமாக இதுவரை 43 தமிழ்நாட்டு மாணவர்கள் உக்ரைனிலிருந்து அழைத்து வரப்பட்டு அவர்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் 2 விமானங்கள் வர இருக்கின்றன. ஒரு விமானத்தில் 40 மாணவர்கள் வர இருக்கிறார்கள். இரண்டாவது விமானத்தில் எத்தனை தமிழர்கள் வருகிறார்கள் என்பது பற்றிய விவரங்கள் எல்லாம் கிடைக்கவில்லை. தொடர்ந்து உக்ரைனிலிருந்து அண்டை நாடுகள் வழியாக தலைநகர் டெல்லிக்கு பல்வேறு விமானங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை சுமார் 7 விமானங்கள் தலைநகர் டெல்லிக்கு வந்திருக்கின்றன. மொத்தம் 8 விமானங்கள் இந்தியாவிற்கு உக்ரைனிலிருந்து உக்ரைனில் உள்ள பாதிக்கப்பட்டவர்களை ஏற்றி கொண்டு வந்திருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரையில் 43 பேர் இதுவரை வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு 40 பேர் வந்தால் 84 பேர் வந்தவர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து உக்ரைனினுடைய அண்டை நாடுகளிலிருந்து ஏராளமான இந்திய விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இன்றைக்கு 2 இந்தியோ விமானங்கள் இந்தியர்களை அழைத்துக் கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் தலைநகர் டெல்லிக்கு வர இருக்கின்றன. அந்த விமானத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 40 பேர் வர இருப்பதாக தெரிகிறது. அவர்கள் அந்த விமானம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது. இந்த நிலைதான் தமிழர்கள் எத்தனை பேர் உக்ரைனில் இருக்கிறார்கள் என்பது பற்றிய மாநிலம் வாரியாக தகவல்கள் வெளியாகிறது. மொத்தம் 2223 மாணவர்கள் அங்கு இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்களையும் தொடர்ந்து அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றன. ராமகிருஷ்ணன், உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.